ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரபு. இந்துஸ்தான் யூனிலிவரில் நான் எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருந்தேன், என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனல் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஆகஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரியலாக வந்து கற்றுக்கணும், எப்படி வந்து ஒரு எங்கே வந்து ஸ்மார்ட் மணி வந்து ஆக்டிவாக இருக்கும், ஸோ எங்கே நம்ம ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் வந்து பின் பண்ணலாம், இல்லை இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ட்ரி எப்படி எடுத்திருந்தேன்னு சொல்கிறேன். ஸோ என்ட்ரி இது பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு கரெக்ட் ஆகிட்டு ஒரு ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டபுள் பாட்டம்க்கு முன்னாடி வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி இருக்கும். அந்த வி ஷேப் ரெக்கவரி வந்து சஸ்டெயின் ஆகலை. ஸோ சஸ்டெயின் ஆகாமல் என்ன ஆச்சுன்னா, அது டபுள் பாட்டமாக க்ரியேட் ஆச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபால் இருக்கும் போது, ஒரு ஸ்டாக்கு ஃபால் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். ஸோ அந்த ரிவர்சலில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ டபுள் பாட்டம் இல்லை ட்ரிபிள் பாட்டம் எதனா ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஒரு அக்குமுலேஷன் ஆகிட்டு ஒரு ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே பார்க்குறீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணும் போதே வீடியோவில் போட்டிருப்பேன் சார், இந்துஸ்தானி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு அதை பிரேக் அவுட்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுல, ஏன்னா வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்லை வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா, சஸ்டெயின் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி வருமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா சேம் வந்து இதுவும் ஒரு இங்கேயே நம்ம கூட எடுத்துருக்கலாம், ஏன் இங்கே கூட ரிவர்ஸ் ஆகுதான்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்போனா நீங்கள் வந்து ஒரு சார்ட்டில் வந்து மட்டும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டே சார்ட்டை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணி அதை எடுக்கிறது ப்ராபபிலிட்டி இருக்காது. ட்ரேட் வந்து எல்லாருமே எடுத்துடலாம், ஆனால் ட்ரேடை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அது ப்ராபல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருமானு தெரிஞ்சுட்டு தான் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீக் டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ வீக்லியில் பார்க்கும் போது வீக்லியில் க்ளோசிங் கிடைக்குதான்னு பார்த்தா க்ளோசிங் இல்லை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸாகவே ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து க்ளோசிங் மேலே கிடச்சிருக்கு. ஸோ இதை கன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மேலேயே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு எங்கே நம்ம டார்கெட் வைக்கிறோமோ, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோமோ, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நாங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ரொம்ப கன்சல்டேஷன் ஆச்சு. ஸோ உங்கள் பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கும் நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கினோன்னே வந்து மேலே போய்கிடாது. ஸோ அப்படி வாங்கினோன்னே மேலே போனால் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ண தான் அந்த வேல்யூ வந்து ஏறும். ஸோ நான் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதுனால, இத்தனை வீக்ஸ் ஹோல்ட் பண்ணதுனால, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ஆகியிருக்கு, நல்ல வால்யூமோ இதுவாகியிருக்கு ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணுறதை விட. புல்பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆகிட்டு வீக்லி க்ளோசிங்கும் வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் வச்சிருக்காங்க, ஆனால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ட்ரி கரெக்டாக எடுத்தாலும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும், அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ உடனே வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து வந்துடாது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போகும். ஸோ நான் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போகும், ப்ரீவியஸாக ஹையை விட இந்த ஸ்விங்கை விட மேலே போகும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து எனக்கும் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டார்கெட் மேலே தான் க்ளோசிங்கும் நடந்துட்டுருக்கு. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எங்கே வந்து கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். எங்கே வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க, எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே எடுக்கணும், எங்கே வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கணும், ஸோ என்னெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே வந்து இதில் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து நம்ம கொடுத்துட்டு ஸ்டாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாக் சஜஷன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எப்படி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக படித்ததை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் போயிட்டு நம்ம வாங்குறதுக்கும் ஒரு அக்கோமலேஷன் ப்ரைஸில் வாங்குறதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது. எங்கே வாங்கணுமோ, எங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் வருவாங்களோ அங்கே தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இந்த ட்ரேடில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 லேக்ஸ் கிட்ட, 2,09,000. ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். வந்து நீங்கள் பண்ணி அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.